புரிந்து நமது நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு மத்திய அரசாங்கம் 3 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐடிஐ படித்தவர்களும் பட்டதாரிகளே இங்கே பட்டாபரிகள மாணவர்கள் இளம் வயதிலே உங்களுக்கு பட்டம் கிடைத்தது, அதனால இதை ஜாலியா எடுத்துக்கிறீங்க. பார்த்தா இங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்க பார்த்தா, இப்ப சில பட்டாமளிப்பு விழா போனா சரி, அவன் கனவுலேயே இருப்பான், 3 வருஷம் கழிச்சு பட்டம் கொடுப்பாங்க, 4 வருஷம் கழிச்சு படிச்சு முடிச்சுட்டு போன பிறகு அவங்க கல்லூரிக்கு கூப்பிட்டு பட்டாமளிப்பு விழாலாம். 8 இடங்களை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் மிகப்பெரிய நமக்கு சந்தோஷம். அதுவும் அரசு துறை சார்ந்தது 5 பள்ளிகள் இன்னைக்கு பயிற்சி பள்ளிகள் முதலிடத்திலும் தனியார் பள்ளிகள் 3 இடத்தையும் பெற்றிருக்கிறது என்பதையும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஆக இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு இங்கே திறன் பயிற்சி வழங்குவதில் இந்திய அளவில் தமிழக சிறந்த மாநிலமாக மத்திய அரசு அறிவிப்பு செய்கிறது. இங்கே படிக்கிற மாணவர்கள் திறன் பயிற்சியில் நம்முடைய அரசு நேரத்தில் தெரிஞ்சுக்கிறேன். நான் இங்கே மண்ணில் பிறந்து வளர்ந்தவன், ஆனா இன்னைக்கு தான் இந்த ஐடிக்குள்ளேயே வந்திருக்கேன். இந்த ஐடிக்குள்ளேயே 9 ஆண்டுகள் அமைச்சராக இருந்து இன்னைக்கு இப்பதான் நம்மளுடைய நம்ம சட்டமன்ற உறுப்பினர் லாடர் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். அவர் அண்ணன் இங்க வருவாரு, இந்த பக்கத்துல ஆபீஸ் இருக்கு, இதெல்லாம் பாக்குறேன். அதே மாதிரி இங்க கோரிக்கை வைத்திருக்காங்க. இது ஏறத்தால 59 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கட்டடம் இந்த இதெல்லாம் மேற்கூரையெல்லாம் போடப்பட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அம்மாவுடைய அரசும் அதுவும் முதலமைச்சர் இது மாதிரி கோரிக்கையை உடனுக்குடன் நிறைவேற்றி தருவா. நீங்க கொடுத்திருக்கிற கோரிக்கை புதிய கட்டணம் கட்டுவதற்கு நான் உடனடியாக நம்ம சம்பந்தப்பட்ட துறை அலுவலர் துறை அமைச்சர் மூலமாகவும் முதலமைச்சரை கவனத்துக்கு கொண்டு சென்று வரைய நிதியாண்டிலே அதுக்கு நல்ல அறிவிப்பை நாம் அறிவிக்கிறதுக்கு நிச்சயமாக நானும் சட்டமன்ற உறுப்பினர் மற்ற சட்டமன்ற உறுப்பினரும் நிச்சயமாக நாங்கள் உதவி புரிவோம். நம்பிக்கையோடு இருங்கள், நன்றாக படியுங்கள், நல்ல எதிர்காலம் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கு என்று சொல்லி அதிகமான வாய்ப்பை கொடுத்த நம்முடைய அரசு தொழில் அரசு தொழிற்பயிற்சி படிக்கின்ற 3 பயிற்சி கல்லூரியிலிருந்து படிக்கின்ற மாணவர்களுக்கு இன்னைக்கு பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. மடிக்கணினி வழங்குகிற நிகழ்ச்சியும் நடைபெற்றது. ஏறத்தாழ 350 பேருக்கு பட்டமளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த பயிற்சி பள்ளியில் அரசு துறை சார்பாக சிறந்த பயிற்சி கொடுக்கப்படுகிறது. இது 1900 நம்ம இருக்கிற அந்த புது ஐடிஐ வந்து 1961 தொடங்கப்பட்டது. தலைமை வீரர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் முதலமைச்சராக இருக்கும்போது தொடங்கப்பட்டது. இன்றைக்கு இந்த பயிற்சி பள்ளியில் 1560 பேர் பள்ளிகள் மாணவர்கள் படிக்கிறார்கள் பயிற்சி பெற்று ஆண்டுக்கு 1100 பேருக்கு மேல் வெளியே செல்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பயிற்சி பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு மாண்பு அம்மாவுடைய அரசு மடிக்கணினி கொடுக்கறது, விலையில்லா சைக்கிள் கொடுக்கறது, அதே மாதிரி அவர்களுக்கு வரைபடங்கள், இலவச பஸ் பாஸ், அதே மாதிரி மாதம் 500 ரூபாய் ஊக்கத்தொகை, இந்த பயிற்சி கட்டணத்தையும் அம்மாவுடைய அரசு வழங்கி கொண்டிருக்கிறது. இங்கே இந்த பயிற்சி தமிழகத்தில் மொத்தம் 83 அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் நடைபெறுகிறது. அதில் இந்திய அளவில் இன்றைக்கி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க 123 பயிற்சி நிலையங்களும் சிறந்த பயிற்சி நிலையங்களாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதில் நம்ம தமிழகத்தை சேர்ந்த 27 அரசு துறை பயிற்சி நிலையங்கள் சிறந்த பயிற்சி நிலையமாகவும் தனியார் 453 தனியார் பயிற்சி நிலையங்கள் இருக்கிறது. அதில் ஏறத்தாழ 13 இன்றைக்கு ஏறத்தாழ 40 பயிற்சி பள்ளிகள் அகில இந்தியாவில் இன்றைக்கி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு நிகழ்வு என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். வேற என்ன சொல்லுங்க, இதுவரைக்கும் அம்மாவுடைய அரசு இந்த ஆண்டு 4500 மடிக்கணினி இந்த அரசு வழங்கியிருக்கிறது. இந்த 3 ஆண்டுகளில் இந்த பள்ளிக்கு
அதே மாதிரி அம்மாவுடைய அரசு அமைந்த பிறகு, மன்மோகன் அம்மாவுடைய அரசு அமைந்த பிறகு மாடி வீட்டு பிள்ளைக்கு என்னென்ன சலுகை இருக்கு, அவங்க என்னென்ன வச்சுருப்பாங்களோ அதையெல்லாம் குச்சி வீட்டில் வர்ற பள்ளி மாணவர்களுக்கும் கிடைக்கணும் என்பதற்காக இன்றைக்கி அனைத்து வசதிகளையும் அம்மாவுடைய அரசு செய்து வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த மடிக்கணினி இன்றைக்கி அம்மாவுடைய அரசு ஏறத்தால் 87,834 மாணவ செல்வங்களுக்கு வழங்கி இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் சிறந்த கல்வி பெறுவதற்கு அம்மாவுடைய அரசு வழிவகுத்திருக்கிறது. அம்மாவுடைய அரசை வழிநடத்திய மாண்பு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாரும் கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நல்ல இன்னைக்கு அவங்களுடைய நீண்ட நாள் கனவு தஞ்சை மாவட்ட அந்த டெல்டா மாவட்டங்கள் காவிரி படுகை அதுவும் அந்த கடலோர மாவட்டங்களில் இந்த மீத்தேன் இந்த கேள் திட்டம் போன்ற வந்தால் மிகப்பெரிய ஆபத்து அந்த வேளாண் மண்டலம் பாதிக்கப்படும் என்ற அடிப்படையில் மாண்பு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர், விவசாயியாக இருப்பதனால் இன்னைக்கு அருமையான ஒரு இந்த அறிவிப்பை செய்திருக்கிறார், வேளாண் மண்டலமாக அறிவித்திருக்கிறார். இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி ஒவ்வொரு மாவட்டம் பார்த்தீங்கன்னா தரமும் இது திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களிலிருந்து, புதுக்கோட்டை மாவட்டங்களிலிருந்து வந்து நம்முடைய முதலமைச்சரை சந்தித்து இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய எங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு நிரந்தர ஒரு தீர்வு கண்டிருக்கீங்க, எங்கள் எதிர்கால சந்ததிக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்துருக்கீங்க, இந்த வேளாண் மண்டலமாக உருவாக்கப்பட்டதன் காரணமாக இன்னைக்கு தமிழகத்தில் உணவு களஞ்சியம் எப்பொழுதுமே இன்னைக்கு தஞ்சாவூர் மண்டலம் எப்பொழுதும் இருக்கும் என்ற அடிப்படையில் பாராட்டு தெரிவித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் மாண்பு முதலமைச்சர் தான் நீங்கள் அவசியம் வரணும், உங்களை நாங்கள் எல்லாம் சேர்ந்து பாராட்டணும்னு சொல்லியிருக்காங்க. உகந்த நேரம் கொடுப்பதாக மாண்பு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக பாராட்டு கொடுத்தான் விவசாயிகள். ஏற்கனவே மாண்பு அம்மா அவர்கள், அவருடைய அரசு தான் உங்களுக்கு தெரியும், அம்மா அவர்கள் தான் அந்த காவிரி ஆற்று பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார்கள். அரசு இதில் கொண்டு வந்தவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து அதுக்கு அம்மா அவர்களுக்கு காவிரி தந்த கலைச்செல்வி என்ற பட்டத்தை அந்த தஞ்சை மாவட்ட விவசாயிகள் கொடுத்தார்கள், அந்த டெல்டா மாவட்ட விவசாயிகள். அதே போன்று இன்றைக்கு மாண்பு முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சரும் அழைத்திருக்கிறார்கள். அவர் நாள்தோறும் சந்திச்சுக்கிட்டு இருக்கா இருக்கார், மக்கள் அவரை ஏற்றுக்கணும் இல்லை அதுதான். சரி, இதெல்லாம் அரசியல் போகக்கூடாது. மாண்புமும் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு மாண்பு அம்மா அவர்கள் என்ன வழியில் சிறுபான்மை இன மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தாரோ அதே போன்ற அடிப்படையில் மாண்பு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாரும் இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் கருணை பார்வை இன்றைக்கு அதிகமாக அம்மாவை காட்டிலும் அதிகமாகவே செய்திருக்கிறார். இன்றைக்கி உலக மக்களுக்கு அம்மாவுடைய அரசு 1,500 ஏற்கனவே உதவித்தொகையை அம்மா வழங்கினாங்க, இன்றைக்கி 3,000 ரூபாயாக உயர் தொகையை வழங்கி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி ஹாஜியார்கள் அவர் நீண்ட நாள் கோரிக்கை, இந்த இஸ்லாமிய கடமையாற்றி கூட ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற ஹாஜியார்களுக்கு இன்றைக்கி தொகுப்பு ஊதியமாக 20,000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கு ஹஜ் செயல்வதற்கு அவர் கட்டடத்தை கட்ட புதிய கட்டடம் அமைப்பதற்கு 15 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறார். பள்ளிவாசலை சீரமைக்கிறதுக்கு இன்றைக்கு 6 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறார். இப்படி பல திட்டங்களை அம்மாவுடைய அரசு இன்றைக்கி மாண்பு முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். Thank you.